நரேந்திர மோடிஜி தான் எங்களுக்கு பிடிச்ச அரசியல் ஃபிகர். அப்புறமா நம்ம தமிழ்நாட்டில் அண்ணாமலை, தே ஆர் வெரி இன்ஸ்பிரேஷனல் லீடர்ஸ். இல்லை அண்ணாமலையை புகழும் போதே தெரியலையா அவங்க எவ்வளோ பெரிய நாலஞ்சபிள் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு, பாவம் அறியாமையில் தான் இருக்கிறார்கள், அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவை கொடுற ஆண்டவான்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியது. ரஞ்சனியும் காயத்ரியும் அகில இந்திய அளவில் எனக்கு மோடிஜியை பிடிக்கும், தமிழ்நாடுன்னா எனக்கு அண்ணாமலை ஜியை பிடிக்கும் அப்படின்னு இவர்களுக்கு பிடித்த தலைவர்களை இவங்க வந்து வெளியே சொல்லி புகழ்ந்து பேச முடியுது. ஆனால் டிஎம் கிருஷ்ணா தந்தை பெரியாரை சொல்லி புகழ்ந்து பேச முடியலையே. இதில் அறம்ன்றது எப்படி ஆயிருது அப்படின்னாக்கல, பிராமண அறம் நான் பிராமின் சாரம்னு சொல்லி ஆயிருப்பது, அது கூட போலரைஸ் பண்ணிடுறாங்க. பிராமண இனப்படுகொலையை ஊக்குவித்த தந்தை பெரியார் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான அபியூசிவ் வேர்ட்ஸை தொடர்ந்து அபியூசிவான வார்த்தைகளை பேசினவர். இதை இவங்க எங்கேருந்து படிச்சாங்கன்னு தெரியல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில மேபி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கிராஜுவேட் ஆயிட்டாங்களோ. படு கேவலமான, படு பயங்கரமான உள்நோக்கமா தான் இருக்க முடியும். சாதி வெறியை தூண்டி கலைஞர்களை தனிமைப்படுத்துதல் என்கின்ற வகையில் இவர்கள் இருவரும் விட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட். சிஎம் கிருஷ்ணாவே நிறைய பெரியார் பத்திலாம் எழுதுறாரு பேசுறாரு, அதை கூட கேட்டிருக்க மாட்டாங்களா? அதை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பெரியார் எப்படி இருக்கும்னாக்கல, வாட்ஸ்அப்ல வர வதந்திகள் மட்டும் தான் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க, ஐன்ஸ்டீனுடைய சார்பு நிலை கோட்பாடு இருக்குது, அந்த கோட்பாடை போய் ஒரு 10வது பையன்ட்ட வந்து புரிய வச்சிட முடியுமா? ஸோ அதனால யாரையும் தடுக்கல. ஆனா இந்த அளவுக்கு ஒரு வசதியான இதை கத்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வசதியான அறிவு இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அது வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய வார்த்தை. இது எப்படி இருக்குன்னா, பிறப்பாலேயே நாங்க வசதின்னு சொல்ற மாதிரி. இன்னைக்கு ஒரு சைனீஸ் காரங்கிட்டயோ, ஒரு அரபி காரங்கிட்டயோ, இல்ல ஒரு ஹிந்துஸ்தானி சங்கீதக்காரங்கிட்டயோ எங்க சங்கீதம் தான் ஒஸ்தின்னு போய் சொல்லுங்க, பலார்னு அரைஞ்சு அனுப்புவாங்க. ஆனா ரஞ்சனி காயத்ரி என்னைக்காவது இதுக்காக மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். கர்நாடக இசைக்கலைஞர் டி எம் கிருஷ்ணா அவர்களுக்கு சங்கீத கலாநிதி விருதை மியூசிக் அகாடமி வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இப்படி அறிவித்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது தந்தை பெரியாரை புகழ்கின்ற ஒரு நபருக்கு எப்படி இப்படி ஒரு விருது கொடுக்கலாம், இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து கலந்து கொள்ளப் போவதில்லை, மியூசிக் அகாடமி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற மாநாட்டில் நாங்கள் கலந்து கொள்ளப் போவதில்லை, மியூசிக் அகாடமியில் நாங்கள் ஒத்துக்கொண்டு இருந்த கர்நாடக இசை கச்சேரியை நடத்தப் போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடக இசைக்கலைஞர்கள் ரஞ்சனி காயத்ரி அப்படின்றவங்க கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக நாட்டிய கலைஞர், கலைமாமணி விருது பெற்றவர், தமிழ்நாடு அரசின் கலைப்பண்பாட்டு துறையின் கௌரவ இயக்குனர் தோழர் ஜாகிர் உசைன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். ஆனா தந்தை பெரியாரை புகழ்ந்து பேசுகிறார் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக அவருக்கு விருது கொடுத்ததை வந்து எதிர்க்கிறாங்க. மியூசிக் அகாடமி நடத்துகிற நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து கலந்துக்க மாட்டோம், மாநாட்டில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு ரஞ்சனி காயத்ரி அப்படின்ற கர்நாடக இசைக்கலைஞர்கள், அந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்க புகழ் பெற்றவங்க, இப்படி ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாங்களே, உங்களுடைய பார்வை என்ன? நீங்களும் ஒரு நாட்டிய கலைஞர், இந்த துறைகளெல்லாம் பார்த்தவர் பன்னெடுங்காலமாக. இதில் ரஞ்சனி காயத்ரி இருவரும் புகழ்பெற்ற கலைஞர்கள் என்பது உண்மைதான். ஆனால் டி எம் கிருஷ்ணா அளவிற்கு இல்லை. ஏனால் டி எம் கிருஷ்ணா அந்த சர்டன் பவுண்ட்ரிஸ்ன்னுவாங்கள்ல, ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி பாடக்கூடியவர், ரீச் ஆனவர். அதுவும் இல்லாமல் காமன் ஆடியன்ஸ்க்கு, அதாவது இன்றைக்கி வந்து கர்நாடிக் சங்கீதத்தில் பார்க்காதவங்க கேட்காதவங்க கூட வந்து டி எம் கிருஷ்ணான்ற ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு மிக மிக பிரபலமானவர். அவரை குறிவைத்து இந்த ரஞ்சனி காயத்ரி இருவரும் வந்து தாக்கியிருப்பது எப்படின்னா, அட்டென்ஷன் சீக்கிங், அதுதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா அவரை திட்டினா இவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான். ஆனால் ரஞ்சனி காயத்ரியினுடைய அறியாமை இதில் எதுலேருந்து வெளிப்படுதுன்னா, தந்தை பெரியாரை உள்ளிழுத்தது தான் இதில் ரொம்ப, அதாவது டோன்ட் குளோரிஃபை தந்தை பெரியார் அப்படிங்கிற டாப்பிக்கில். இன்னும் அவங்க என்ன சொல்ல வரான்னா, பிராமண ஜெனோசைட் இனப்படுகொலை, பிராமண இனப்படுகொலையை ஊக்குவித்த தந்தை பெரியார் அப்படிங்கிறாங்க. இது அவங்க, அது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிரான அபியூசிவ் வேர்ட்ஸை தொடர்ந்து அபியூசிவான வார்த்தைகளை பேசினவர், அதே போல் ஃபில்த்தி லாங்குவேஜஸ் அப்படின்றத வந்து தொடர்ந்து பயன்படுத்திய. இதை இவங்க எங்கேருந்து படித்தாங்கன்னு தெரியல. வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் மேபி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப கிராஜுவேட் ஆகிட்டாங்களோ. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள், பொதுவாகவே கலைஞர்கள் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கலைஞர்களை தவிர மீது எல்லாரையும் சொல்கிறேன், ஒரு 90% வந்து சொல்லலாம்,
அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சொசைட்டியில் என்ன நடக்குது, என்ன நடந்துட்டுருக்கு, சொசைட்டியில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, ரெவல்யூஷன் வந்து எப்படி வந்தது அப்படின்றதெல்லாம் வந்து எதுவுமே அறிஞ்சு கொள்ளாமல் டெய்லி பேப்பர் படிக்கிறது கிடையாது. இல்லை பேப்பர் படித்தாலும் தங்களை பற்றின ஏதாவது ஒரு நியூஸ் மட்டும்தான் படிப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சமீபத்தில் சர்ச்சைக்குள்ளான திரு இளையராஜா அவர்களையும் அதில் எடுத்து மோடி அம்பேத்கரோடு ஒப்பிடுறது. அதே மாதிரி இவர் வந்து இந்த அம்மாக்கள் ரெண்டு பேருமே, இந்த அம்மையார்கள் இருவருமே பெரியாரை எப்படி தான் இனப்படுகொலைக்கு தூண்டியவர்ன்ற வகையில் வந்து இவங்க பேசுகிறாங்க. இதெல்லாம் எங்கேருந்து படித்தாங்க, ஏன் இவ்வளோ அப்யூசிவாக இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விஷயமே தெரியாமல், அதாவது பெரியாரை வந்து பெண்களுக்காக பாடுபட்டவர், பெண்கள் நலனில் மிக முக்கிய பங்காற்றியவர், அது அந்த வகையில் மாற்ற முடியாது. இன்றைக்கி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பெண்களுக்கு சம சொத்துரிமையில் சம பங்கு தந்திருக்கிறதுக்கு காரணமும் அவங்க தான். சுயமரியாதை திருமணம், பெண்களுடைய பாலியல் சுதந்திரம் முதற்கொண்டு அனைத்து சுதந்திரங்களையும் அங்கீகரிச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெரியார். தந்தை பெரியாரை விடுத்து இந்த மண்ணில் ஒரு பெண்களுக்கான சுதந்திரத்தை வந்து சாத்தியப்பட்டிருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கலினுடைய லீடர் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண சாமானிய பெண்கள் இருவரும் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரியாரை பற்றி அறிந்து கொள்ளாமல், பெரியாரை பற்றி படிக்காமல், பெரியாரை பற்றி தெரிந்து கொள்ளாமலேயே பெரியார் மீது சேற்றை வாரி இருக்கிறார்கள். இல்லை, நான் அதில் ஒரு சின்ன மாறுபடுறேன். நீங்கள் சாமானிய பெண்கள் அப்படின்னு சொன்னீங்க. சாமானிய பெண்களுக்கு பெரியாரை புரிகிறது, ஒரு பார்ப்பன சாதிய பின்புலம் இருக்கிறதுனால தான் புரியலையோன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து நான் சாதி பின்புலம் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் தம்பி. ஏன்னா இது வந்து பார்ப்பனிய சாதிய பின்புலம் இருக்கிறதுனால மட்டுமே சொல்ல முடியாது. ஏன், நம்ம இதில் தமிழிசை அக்காவை எடுத்துக்கோங்க. தமிழிசை அக்கா இன்றைக்கி வந்து பாஜகவில் போய் நின்றுருக்குறாங்க அப்படின்னா சனாதனத்தை வந்து ஏற்றுக்கிறாங்கன்னு அர்த்தம். வர்ண வேறுபாடுகளை, ஜாதி வேறுபாடுகளை அங்கீகரித்துக் கொள்கிறார்கள் மனதளவில் என்று தான் இவர்கள் அர்த்தம். அப்போது அந்த அர்த்தத்தை வந்து அவங்க ஏற்றுக்கும் போதே என்ன ஆகுது, ஒரு சாதியையே வர்ணத்தையே தங்களுடைய அடையாளமாக ஏற்றுக்கொள்ளும் போதே அவர்கள் பெரியாரை நிராகரிக்கிறார்கள். அந்த வகையில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசணும். இவங்க ரெண்டு பேரும் எங்கே பெரியாரை பற்றி ரொம்ப படிச்சிருப்பாங்க, இல்லை கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கல எங்கேயும் படிச்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமாக படிச்சிருக்க மாட்டாங்க. சொசைட்டி டிஎம் கிருஷ்ணாவே நிறைய பெரியாரை பற்றிலாம் எழுதுறாரு பேசுறாரு, அதை கூட கேட்டிருக்க மாட்டாங்களா? அதை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச பெரியார் எப்படி இருக்கும்னாக்கல வாட்ஸ்அப்பில் வர வதந்திகள் மட்டும்தான் அவங்க படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால ரஞ்சனி காயத்ரி ரெண்டு பேருக்குமே அவங்க மேலே உண்மையிலே பரிதாபம் தான் தோன்றுறது. கோபம் வர்றதை காட்டிலும் அவங்களுடைய அறியாமை நினைத்து பரிதாபப்படுவதான் தோன்றது. அப்படி பட்டா மட்டும்தான் இவங்களுக்கு வந்து புத்தி வரும். ஆனால் இது சாதாரண விஷயமாக கருதாமல் நிச்சயமாக திராவிடர் கழகம் இதை ஒரு சீரியஸ் இஷ்யூவாக எடுத்துக்கொண்டு, ஏன்னா பெரியாரை இவங்க சொல்லியிருக்கிறது இனப்படுகொலைக்கு தூண்டியவர் என்ற வகையில் இவர்கள் ஒரு குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். எங்கு தூண்டினார், எந்த புத்தகத்தில் அந்த தூண்டின வசனம் இருக்கிறது, எந்த பேஜில் இருக்குது, எங்கே இவங்க படித்தாங்க, எதற்கு இவர்களெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு நிச்சயமாகவே ஒரு பெரிய ஒரு கேஸ் ஒன்று போட்டு அவங்கள ரெண்டு பேரையும் பப்ளிக்காக மன்னிப்பு கேட்க வைக்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து பெரிய ஒரு சாய்ஸாக இருக்க முடியும். இல்லைன்னா நிச்சயமாக அவர்கள் இருவருமே வந்து தண்டனை பெறக்கூடிய வகையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு எடுத்தாகணும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பெரியாருடைய சிலையை உடைப்போம் என்று சொன்ன அர்ஜுன் சம்பத் மாதிரி இருக்கிறவங்களும் ஆளே காணாமல் போயிட்டாங்க. இன்னைக்கு எங்க இருக்கிறாங்கன்னு கூட தெரியல. அண்ணாமலை. ஸோ ஸ்ரீரங்கம் பெரியார் சிலை அகற்றுவோம்னு சொல்லிட்டு கடைசியில் பெரியார் சிலைக்கு போய் நின்று தான் வந்தார். ஏன்னா பெரியார் என்பது சொல்லுங்க, பெரியார்ன்றது இங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர். ஒரு சனாதனத்துக்கு எப்படி ஒருத்தர் லீடர், அங்கே சனாதனத்துக்குன்னு ஒரு லீடர் பர்டிகுலராக கிடையாது. ஆனால் இங்கே வந்து சனாதனத்தை எதிர்ப்பது என்பது ஒரு பெரியார் என்கின்ற ஒரு ஐடியாலஜிக்கல் லீடர். அவர் மிகப்பெரிய ஒரு இயக்கத்துக்கு தலைவர். அவரை வந்து சர்வசாதாரணமாக இவர்கள் இருவரும் குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுவும் வேறு எந்த கண்டத்தில் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஒரு இனப்படுகொலையாளர் அப்படிங்கிற தூண்டினவர் அப்படிங்கிற வகையில் இவங்க குற்றம் சாட்டுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்க முடியாது. இப்போ மியூசிக் அகாடமி சங்கீத கலாநிதி விருது டிஎம் கிருஷ்ணாவுக்கு அறிவிக்கிறாங்க. அவர் மேலே இருக்கிற தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி வந்து இப்படி ஒரு ஐடியாலஜிக்கல் ஃபைட்டாக மாற்றுறாங்களா? ஏன்னா அவங்களும் கர்நாடக இசைக்கலைஞர்களாக இருக்கிறாங்க. இது என்னுடைய கேள்வி. மாத்துறாங்களா இல்ல உண்மையிலேயே இவர் பெரியாரை புகழ்கிறார் அப்படின்ற காரணத்துக்காக எதிர்க்கிறாங்களா? தம்பி, இதை வந்து ரெண்டு வகையில நான் ஒன்று பாக்குறேன். மியூசிக் அகாடமிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன். அந்த இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் மொத்தமாக ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் யார் பாடணும், யார் பாடக்கூடாது, யாருக்கு அவார்டு தரணும், யாருக்கு தரக்கூடாதுங்கிறது அங்கே இருக்கிற ஒரு கமிட்டி தான் வந்து டிசைட் பண்ணுது. அந்த கமிட்டி கூட எப்படி டிசைட் பண்ணுதுன்னா, ஒரு கலைஞனுடைய எபிலிட்டி,
அதாவது அவர்கள் எந்த துறையில் எந்த அளவுக்கு நாலெட்ஜபிளாக இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ரீச்சபிளாக இருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன, அதாவது மியூசிக்கல் பேக்ரவுண்ட், நான் சொல்கிறது வந்து எந்த சாதிய பின்புலமும் இல்லாமல் அவர்களுடைய திறமைக்கான அங்கீகாரமாக இந்த கலாநிதி விருது வழங்கப்படுகிறது. இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் தன்னுடைய குழு தேர்ந்தெடுத்த ஒரு கலைஞனுக்கு வழங்கப்படுகின்ற விருது. அது வந்து இவங்க எப்படி ஒரு க்வெஸ்சன்ஸ் வந்து எழுப்பலாம், அது ரொம்ப பெரிய ஒரு தப்பு. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம், இன்றைக்கி வந்து சம்மந்தமே இல்லாமல் யாருக்க வேணாலும் கொடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் வந்து அதை எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இதுக்காக தான் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறன்றது, இது நிஜமாகவே பர்சனல் வெஞ்சன்ஸ்ன்னு தான் நான் யோசிக்கிறோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று இது மாதிரி கொடுத்துருக்காங்க டிஎம் கிருஷ்ணா மேலே. அப்படி கொடுக்கும்போதே இவங்களுடைய இன்டென்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி புரியுது. அதுக்கு ரொம்ப மியூசிக் அகாடமி அழகாக இன்றைக்கி ஒரு பதில் ஒன்று தந்திருக்காங்க. அதில் வந்து உங்களுடைய நோக்கம் நேர்மையாக இல்லை என்று நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு லெட்டர் எழுதுனதை வந்து பப்ளிக்காக வந்து மீடியா வழியாக தான் நீங்கள் எனக்கு வந்து அனுப்பியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய நிறுவன தலைவர் மியூசிக் அகாடமியினுடைய தலைவர் திரு முரளி அவர்கள் வந்து ஒரு பதில் ஒன்று அமைச்சிருக்கிறாரு. அது ரொம்ப நேர்மையான பதில். ஏன்னா தர்றது மூலமாக இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது. இதை எல்லாத்தையும் தாண்டி இவர்களுக்கு இதுல ஒரு உள்நோக்கம்ன்றது ரொம்ப கேவலமான, படு கேவலமான, படு பயங்கரமான உள்நோக்கமா தான் இருக்க முடியும். ஏன்னா இது சாதி வெறியை தூண்டி விடுறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து கலைஞர்களை தனிமைப்படுத்துதல். சாதி வெறியை தூண்டி கலைஞர்களை தனிமைப்படுத்துதல் என்கின்ற வகையில் இவர்கள் இருவரும் விட்டிருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஸ்டேட்மெண்ட்டு. இது வருங்காலத்துல வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியை தாண்டி கலைஞர்கள் மீண்டு வருவார்களா வளருவார்களா என்பதை கேள்விக்குறியாக. என்னோட கேள்வி வந்து அங்கே தான் வருது. இப்போ இவங்க நீங்கள் குறிப்பிட்ட அந்த வாவு தமிழா அந்த சேனலில் அவங்களோட பேட்டியை நானும் பார்த்தேன். அதில் அவங்க மீண்டும் சொல்வது என்னென்னா, டிஎம் கிருஷ்ணா கர்நாடக சங்கீதத்தை கொச்சைப்படுத்துகிறார், பல மில்லியன் கணக்கான மணி நேரம் வந்து இதுக்காக இந்த இசையை வளர்ப்புறதற்கு நிறைய கலைஞர்கள் வந்து அவங்களோட உழைப்பை செலவிட்டுருக்கிறாங்க, அதை கொச்சைப்படுத்துகிறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேமேஜ் பண்ணுறாரு இவர் அப்படின்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒருபடி மேலே போய் கர்நாடக சங்கீதத்தின் ஐகானாக இருக்கக்கூடிய தியாகராஜா அண்டு எம் எஸ் சுப்புலட்சுமி இவங்களோட இமேஜஸை டேமேஜ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது தவறு தான் டிஎம் கிருஷ்ணா செய்கிறது. டிஎம் கிருஷ்ணா எங்கேயாவது வந்து தியாகராஜர் சென் தியாகராஜரையும் சரி, நம்ம எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவையும் சரி, எங்கேயும் வந்து அவமரியாதைப்படுத்தா எனக்கு எங்கேயும் அது தெரியல. ஒன்று, எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா ஒரு கண்டெஸ்டில் அவர் சொல்லியிருந்தார், ரொம்ப அழகாக சொன்ன அழகான வார்த்தை, அதை நானும் ஒத்துக்கிறேன். எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மா வந்து பிராமணா தன்னனை வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க. அவங்க ஷீ இஸ் நாட் எ பிராமின், அவங்க வந்து பிராமண பெண்ணா பிராமணன் இல்லை, இசை வேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர். அப்படிப்பட்டவங்க தன்னை ஒரு பிராமணா கருதிட்டு பிராமணாவே தன்னை வெளிப்படுத்திக்கிட்டதுனால, சதாசிவம் என்கின்ற ஒரு ஒரு பிராமண புருஷன் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அவங்க வந்து தன்னை பிராமணா கருதி வெளிப்படுத்திக்கிட்டதுனால்தான் இவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருந்தார். அது ஓரளவுக்கு ஏறத்தாழ உண்மையும் கூட. இன்றைக்கி நானே பார்த்தீங்கனாக்கில் இதுக்கு முன்னாடி வரலையும் நல்ல இப்போவும் சரி நல்ல நாமத்தை போட்டிருப்பேன். இது வந்து பிராமணா என்னை தன்னை அடையாள காரணத்துக்கு, இது எப்போ உங்களுக்கு ஐடியாலஜிக்கல் எல்லாம் டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பித்ததுன்னா, பிஜேபி என்னைக்கு இந்த பவரில் வந்து உட்கார ஆரம்பிக்குதோ, ராம் மந்திர் அண்ட் ரஹீம் மந்திர்னு எப்போ மந்திர்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்குதோ, அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு மதம் வந்து ஒரு ஒரு நாடு வந்து மத ரீதியாக பிளவுபடும் போது தான் உங்களுக்கு வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இப்போ நான் வந்து சாமி கும்பிட்றது, ஆண்டாளை கும்பிட்றது, பெருமாளை கும்பிட்றதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கும். எங்கள் கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா, மாரியம்மன் கோவிலில் வந்து போயிட்டு ஒருத்தருக்கு முஸ்லீம் குடும்பத்திலேருந்து கூட யாருக்காவது அம்மா வந்துருச்சுனாவோ மாரியம்மன் கோவிலில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை எடுத்து இங்கே வேப்பலை கொண்டு வந்து சாத்துறது ரொம்ப சாதாரணமான ஒரு நிகழ்வாக. மசூதி அந்த தர்கா போய் ஓதிட்டு வர்றதெல்லாம், ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கில் அதை போலரைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு ஒரு மடைமாற்றம் செய்து இவங்க என்ன செய்கிறாங்கனாக்கில் அந்த எண்டு இந்த எண்டு முஸ்லிம் கோயிலுக்கு வராத, நீ இந்துவா மாஸ்க்கு வராத, தர்காக்கு போகாத அப்படிங்கிற மாதிரி போலரைஸ் பண்ணிடுறாங்க. போலரைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து எல்லா செயல்களும் வந்து கேள்விக்குள்ளாக்கப்படுகிறது எல்லாமே. ஓகே, இப்போ இந்த நாட்டிய கலைஞர், நீங்கள் ஒரு புகழ்பெற்ற நாட்டிய கலைஞர், கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறீங்க, உலகம் முழுவதும் பல்வேறு மேடைகளில் உங்களுடைய நாட்டியம் வந்து எல்லாரும் பார்த்துருக்கிறாங்க தமிழர்கள். இப்போ இதில் ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ இந்த நாட்டியமாக இருந்தாலும் சரி, கர்நாடக இசை சங்கீதமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து பார்ப்பனர்களுக்கே உரியது அப்படின்னு தான், அப்படி தான் இருக்குது, ஒரு யதார்த்தமும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்களாம் எக்ஸப்ஷனல் அப்படின்னு வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ இதில் எல்லாரும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா?
ஏன்னா இப்படி ஒரு கேள்வியை டி எம் கிருஷ்ணா எழுப்புறாரு. அந்த கேள்வி தான் ரஞ்சனிக்கும் காயத்ரிக்கும் எரிச்சலை ஏற்படுத்துது அப்படின்னு அவங்க பேட்டியிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இல்லை, அது எப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இப்போ மெட்ராஸில் இருக்கிற சபாஸ் வந்து மொத்தமே ஒரு 40-50 வச்சுக்கோங்க. ஓகே, மேக்ஸிமம் ஒரு 40 வச்சுக்கோ. ஓகே, குறிப்பிட்டு நான் பரதநாட்டியத்தை மட்டும் கேட்கல, இந்த ரெண்டு ரெண்டு ஃபீல்டு தான், ரெண்டு ஃபீல்டு சபாஸ்ன்னு நான் சொல்கிறது வந்து ரெண்டு ஃபீல்டு, அதாவது டான்ஸ் அண்ட் மியூசிக். ஓகே, இதை நடத்துகிற சபாஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 40 வச்சுப்போமே. இந்த 40 சபாக்கள் மட்டும்தான் இந்த நாட்டியத்தையோ சங்கீதத்தையோ வளர்க்குறாங்கனாக்களே இல்லவே இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாட்டியமும் சங்கீதமும் உலகம் பரந்துபட்ட ஒரு மிகப்பெரிய வியாபார பொருள் ஆகிவிட்டது. இப்போ மற்றவங்கலாம் எப்படி வியாபாரம், ரசிகர்கள் யார் வேணாலும் இருக்கிறாங்க. ரசிகர்கள் கிரிக்கெட்டில் வந்து ரசிகர்களாக நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனால் 11 பேர் வந்து நூல் போட்டவா தானே இருக்க முடியுது. அதான அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனால் இதை இல்லை, நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, இந்த கலைஞர்களாக மாறுவதற்கு அந்த தடை இன்னும் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? தடைன்றது எனக்கு தெரிஞ்சு, நான் வந்து டான்சரா இருக்க முடியாது. இல்ல, அப்படி தடை இருந்திருந்ததுன்னா டான்சரா இருக்க முடியாது. சோ தடை பாடுவதற்கு, பாடுவதற்கு பாடுவதற்கு தடை இருக்கான்றதுனாக்கல இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கரோ இல்ல வந்து ஜி தமிழ் வந்து இருக்கிற இசை நீங்க போட்டிகள் நடத்துற அந்த நிகழ்ச்சி, அப்புறம் ஏன் அந்த இசை வந்து ஒரு மக்கள் மயமா இல்லாம குறிப்பிட்ட சாராரினுடைய பிடியில் இருக்கிறதா நினைக்கிறீங்க? அது எப்படி வருதுன்னா, இதுக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று வந்துடுது. ஏன்னா இப்போ தெலுங்கு தெரிஞ்சிருந்தாலும் சமஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தாலும் மட்டும்தான் வந்து கர்நாடக சங்கீதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலை வந்து அடைய முடியும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு லாங்குவேஜஸ் ஆயிடுது. தமிழ் எப்படி தெரியும், கர்நாடக சங்கீதத்தில் தெலுங்கும் தெரியணும், கன்னடாவும் தெரியணும், சான்ஸ்கிரிட்டும் தெரியணும். இந்த 4 மொழிகளும் தெரிஞ்சாதான் உங்களுக்கு சர்வசாதாரணமாக வந்து கர்நாடக சங்கீதத்தையும் சரி பரதநாட்டியத்தையும் சரி ஒரு சாதாரணமாக புழங்க முடியும். அப்படின்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வர்ற டேர்ம்ஸ் எல்லாமே வந்து ஒன்று சான்ஸ்கிரிட்டில் இருக்கும், இல்லை தெலுங்கில் பதங்கள் இருக்கும், இல்லை தெலுங்கில் ஜாவலிக்கள் இருக்கும், தெலுங்கில் வந்து நிறைய கீர்த்தனைகள் இருக்கும், அது மாதிரி நீங்கள் கற்றுக்கிறது. அப்புறம் சம்ஸ்கிருதத்தில் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கிறது. சம்ஸ்கிருதத்தினுடைய அர்த்தம் தெரியணும். இதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, பெரிய அங்கீகாரம் எதுவும் கிடைச்சிடாது. இப்போ ஒரு ஒரு சினிமாவில் ஒரு ஆடுற ஒரு, அதாவது ஒரு டிவி ஷோவில் ஆடுற ஒரு பொண்ணுக்கும் டிவி ஷோவில் ஆடுற ஒரு பையனுக்கு வந்து என்ன ரெமுனரேஷன் கிடைக்குதோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரதநாட்டிய கலைஞருக்கு கிடைக்கவே கிடைக்காது. அது வந்து இயர்ஸ் டுகெதர், ஒரு 20-25 வருஷம் அதில் குப்பை. பாட்டு பாடுறவங்களுக்கும் இதுதான், பாட்டு பாடுறவங்களுக்கும் அதுதான். ஏன்னா பிகினிங்ஸ் எல்லாருமே வந்து மேக்ஸிமம் என்ன ஒரு ஒரு 50 பேர் 100 பேர் வந்தாவே சபா வந்து நிறைஞ்சிருக்கு. இல்லை, இது நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ டி எம் கிருஷ்ணா சொல்கிற குற்றச்சாட்டு தான் என்னுடைய கேள்வி. அப்படியான தடைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தடைகள் நிச்சயமாவே இல்லை, அதான் நான் அவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். அது மாதிரி தடைகள் இல்லை, அதெல்லாம் உடைச்சிட்டு வர்றவங்க மட்டும்தான் எங்களால் முடியுது. இப்போ வந்து தடைகள் இல்லை அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட்டு, அதெல்லாம் உடைச்சிட்டு வர்றது அப்படின்றது இன்னொரு வாதம். இல்லை இல்லை, தடைகள்ன்றது எப்படி இருக்கும் நாக்கில் தான் முதல்ல சொன்ன மாதிரி தான், உங்களுக்கு வந்து நிறைய நாலெட்ஜ் தேவைப்படும். ஒவ்வொரு லாங்குவேஜஸ்லையும் நிறைய நாலெட்ஜ் தேவைப்படும். ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ என்னையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கில் வைணவ ஆகமத்துலேயும் சரி எதுலேயும் வைணவ சம்பிரதாயங்களில் ரொம்ப பெரிய ஒரு நிபுணத்துவம் பெற்றதுக்கு அப்புறம் தான் எனக்கு டான்ஸில் வந்து அதெல்லாம் கொண்டு வர முடிஞ்சது. அதனால் என்னுடைய டான்ஸ் வந்து யூனிக்காக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, அதனால் மக்கள் வந்து அங்கீகரித்தாங்க. அந்த பொதுமக்கள் வந்து அங்கீகாரம் வர்றது வரலையும் ரொம்ப கஷ்டம். ஓகே, பட் அது வர்ற வரலையும் தாக்கு பிடிக்கணுமே. ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் நாலேஜ். இல்லை, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம், ஃபிசிக்கலி நான் பிராமின், மென்டலி பிராமின் அப்படின்ற ஒரு ஸ்டேஜை தொடணுமா? அப்படி கூட இருக்கலாம், அப்படி இருந்தால் தீரணும். ஃபிசிக்கலி நான் பிராமின், மென்டலி யூ ஹாவ் டு பே பிராமின். வேற வழியே இல்லை இந்த லெவலுக்கு. அதாவது நான் சொல்றது வந்து சாதாரண மக்களுக்கு இல்லை, சாதாரண கலைஞர்களுக்கு இல்லை, இந்த ஃபீல்டில் பொதுவாகவே கர்நாடக ஃபீல்ட்லேயும் பரதநாட்டியம் ஃபீல்ட்லேயும் ஒரு லெவலை ரீச் ஆகணும்னா இது தவிர வேற வழியே இல்லை. ஏன்னா அது வந்து வேற ஒரு ஒரு அப்போ டி எம் கிருஷ்ணா சொல்றது இதான சொல்றாரு, எல்லாராலும் அது சொல்ல தான் செய்வார் அவரு. ஏன்னா அவரும் வந்து இந்த முறை வந்து மியூசிக் அகாடமியில் ஒரு தனி கான்செர்ட் ஒன்று கொடுத்தாரு, ஸ்பெஷலி மியூசிக் அகாடமியில். அதில் முதல் கண்டிஷன் என்ன தெரியுமா, தியாகராஜ கீர்த்தனை தவிர வேற எதுவும் பாடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஒரு கண்டிஷன் ஒன்று போட்டாங்க. அதையும் அவர் அக்செப்ட் பண்ணி தான் பாடினாரு. இந்த முறை வந்து வேற எந்த சங்கீதமோ வேற பெருமாள் முருகன் எழுதின பாட்டோ இல்லை அதுவோ அவர் தொடவே இல்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன, ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து ஒரு சபா வந்து என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, என்கேஜ் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சபாவில் வந்து அவங்களுக்கு தேவையான சங்கீதத்தை நீ பாடுன்னு சொல்லி தான் உங்களுக்கு வந்து அதுக்காக ரெமுனரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணணும், யூ ஹாவ் டு பி வெரி ட்ரூ டு தட். ஸோ அதில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கில், தியாகராஜ கீர்த்தனைகள் மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அந்த
நிபந்தனை ஏற்றுக்கொண்டு தியாகராஜர் கீர்த்தனைகளை மட்டும்தான் பாடினார். ஓகே, அப்போ இசையோ அந்த இசை பாடலில் இருக்கின்ற கருத்தையோ அவர்கள் வந்து முதன்மையாக கொள்வதில்லை அப்படின்றது இதில் இருந்து தெரியுது. இசையையோ இசை பாடல்களுடைய கருத்துக்கள் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணுறவங்க ரொம்ப குறைச்சல் ஆகிட்டாங்க தமிழ் இந்த காலத்தில். இல்லை இல்லை, எப்படின்னா நீ இதை மட்டும்தான் பாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு வட்டம் போடுறது அப்படின்றது வந்து அந்த வட்டத்துக்கு வந்து இப்போது நம்ம இவ்வளோ சொல்கிற டிஎம் கிருஷ்ணாவே அந்த வட்டத்துக்குள்ளார நின்று தானே பாடினாரு. இல்லை அதான் சொல்கிறேன், அதுவும் தவறு தாண்டவே இல்லையே. இல்லை அதுவும் தவறு தான், எதுக்கு அப்படி ஒரு லாஜிக்கை வந்து ஒத்துக்கணும்? எதுக்கு அந்த லாஜிக் ஒத்துக்கிட்டதுனால தானே அவர் சங்கீத கலாநிதியை தந்தாங்க இந்த வருஷம். ஓகே, இப்போது ஒரு ஒரு கலைஞன் ஒரு சினிமாக்காரன் வச்சுக்கோங்க, ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்தபடி தான் அவன் நடிக்கிறான். இங்க வந்து அந்த நடிகன் வந்து தனக்கு இருக்கிற கருத்துக்கள் வந்து வேற வச்சு சினிமா டைரக்டர் அது வந்து புரியுது. ஆனா இதுல இவர் ஒரு இசை கலைஞரா ஒரு படத்துல நடிக்கலையே. இசை கலைஞருக்கு ரெமுனரேஷன் இருக்குல்ல. ஓகே, ரெமுனரேஷன் சொல்லி நீங்க சம்பளத்துக்காக பாடணும்னு சொல்லி ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த கேள்வி கேட்கிற தார்மீக உரிமையை நீங்க வந்து இழந்துடுறீங்க. வாட் தி ஆர்கனைசேஷன் ஆர் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் இஸ் டிமாண்டிங், யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் தட். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி, இந்த ரஞ்சனி காயத்ரி அவங்க அந்த வாவு தமிழா பேட்டியில் சொன்னால் இன்னொரு மிக முக்கியமாக ஒரு கருத்தை நான் பார்க்குறேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தடை இருக்குது, இங்கே தடுத்து வைக்கிறாங்க, எல்லாராலையும் வர முடியல அப்படின்ற கருத்தை டிஎம் கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இது ஒரு உயர்ந்த வசதியான ரக சங்கீதம் இந்த கர்நாடக சங்கீதம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, எப்படின்னா தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குது, அதாவது ஐன்ஸ்டீனுடைய சார்பு நிலை கோட்பாடு இருக்குது, அந்த கோட்பாடை போய் ஒரு 10வது பையன்கிட்ட வந்து புரிய வச்சிட முடியுமா? ஸோ அதனால் யாரையும் தடுக்கலை. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு வசதியான இதை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வசதியான அறிவு இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்ல வராங்க. அப்படியெல்லாம் வசதியான அறிவு தாழ்த்தியான அறிவுன்றதெல்லாம் அறிவில் எல்லாம் இவங்க வந்து சொல்லவே முடியாது. இன்றைக்கி வந்து படித்தா யார் வேணாலும் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் யார் வேணாலும் கற்றுக்கலாம். அந்த மீண்டும் மீண்டும் அந்த வசதி ஒரு உயர்ந்த அதை வந்து சொல்கிறதுக்கான பொருள் என்ன, வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய வார்த்தை. இது எப்படி இருக்குன்னா, பிறப்பாலேயே நாங்கள் வசதின்னு சொல்கிறோமா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு என்னைக்கு வள்ளுவர் சொன்னாரோ அது மாதிரி, அப்போ பிறப்பால் ஒருத்தர் வந்து வசதி, பிறப்பால் ஒருத்தர் தாழ்த்தின்னு சொல்கிறது அவர் வந்து கடுமையாக வன்மையாக மறுக்கிறார். அதே மாதிரி தான் இன்றைக்கி ரஞ்சனி காயத்ரி ரெண்டு பேருமே சொல்கிறது எப்படின்னா, தங்களுடைய இசை தான் வசதி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து கடுமையான கண்டனத்துக்கு உள்ளானது. இன்றைக்கி ஒரு சைனீஸ்காரங்கிட்டயோ ஒரு அராபிக்காரங்கிட்டயோ இல்லை ஒரு ஹிந்துஸ்தானி சங்கீதக்காரங்கிட்டயோ எங்கள் சங்கீதம் தான் வசதின்னு போய் சொல்லுங்கள், பலார்னு அரைஞ்சி அனுப்புவாங்க. ஏன்னா அவனுக்கு அவன் வசதி, இப்போ எனக்கு எங்கள் அம்மா வசதி, உங்களுக்கு உங்கள் அம்மா வசதி, அடுத்தவனுக்கு அடுத்தவனுடைய அம்மா வசதி, எங்களுடைய அம்மா தான் வசதி, எங்களுடைய அம்மா தான் வந்து பெரிய, நாங்கள்லாம் இதுக்காக நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. 2000 ஆண்டு காலமாக நாங்கள் பிரம்மனுடைய தலையில் பிறந்தவர்கள், நாங்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற அந்த வாதத்திற்கும் இது வசதியான ஒரு இசை அப்படின்னு சொல்வதற்கும் ஏதாவது பெரிய வேறுபாடு இருக்குதா? பெரிய வேறுபாடே இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரியான ஒரே மாதிரி குரல் தான். இவங்களுடைய கண்டஸ்ட் பிரகாரம் இவங்க வந்து வசதி அப்படிங்கிற சொல்றது நிச்சயமாகவே பிறப்பால் நாங்கள் உயர்ந்தவர்கள்னு சொல்கிற ஒரு குரலாகத்தான் எனக்கு ஒலிக்கிறது. இன்று இருக்கின்ற இந்த ரெண்டு பேருமே அண்ணாமலையையும் மோடியும் வந்து புகழ்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கில், என்று பெண்கள் விடுதலை, பெண்களுடைய தனித்துவம், பெண்களுடைய சொத்துரிமையில் சம பங்கு என்று சொன்ன பெரியாரை இவர்கள் மறந்துவிட்டு இந்த ரெண்டு பேரையும் வந்து புகழ்றது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு கடந்த காலத்திற்கு சென்று கடந்த காலம் போலவே படிக்காமல் இருந்து பெண்களுக்கான எந்த உரிமையும் மறுக்கப்பட்டு, அதாவது குழந்தை திருமணம் அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதே மாதிரி பெண்கள் உடன்கட்டை ஏறுவது அப்படியே அதை தாண்டி மீறி இருந்தாங்கனாக்கில் அவர்களை மொட்டையடித்து ஒரு மூலையில் உட்கார வைத்து விடுவது, இல்லை பெண்களுக்கு படிப்பறிவே இல்லாமல் செய்வது, பெண்களுக்கு சொத்துரிமையில் எந்த பங்கும் இல்லாமல் செய்வது, பெண்கள் பேசவே கூடாது என்பது, பெண்கள் எப்பவுமே எதுவுமே வந்து அடங்கி இருக்கணும்னு சொல்லி இருக்கிறது, இது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் தான் பெரியார் எதிர்த்தார். தயவுசெய்து இந்த ரெண்டு பெண்களுக்கும் இந்த வீடியோவை தயவுசெய்து அனுப்புங்க கரிகாலன். அவங்க வந்து பெண்கள் பெரியார் என்ன செய்தார் என்பது பெண்களுக்கு வந்து தெரியும். நம்ம சாதாரண பெண்கள் இதனால்தான் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு பெரியார் என்கின்ற விருதினையே கொடுத்தார்கள் பெண்களுடைய மாநாட்டில். ஸோ இந்த இருவருமே இதை தெரியாமல் தான் பேசுகிறார். மோடி அவர்களோ இல்லை அண்ணாமலையோ உங்களுக்கு வந்து துணையாக நின்று இருந்ததுனாக்கா நிச்சயமாக நீங்கள் இந்த முன்னேற்றம் ஏற்பட்டிருக்க முடியாது. இவங்க மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்களாக முன்னேறி இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் சொல்வது இதுதான், பெரியார் உங்களுக்காகத்தான் உழைத்தார், உழைத்து கொண்டு இருக்கிறார், உழைப்பார் என்ற இந்த மூன்று விஷயங்களையும் உங்களுக்காக நான் சொல்லுவோம். அன்றைக்கு இருந்த பெண்களுக்கு ஈவே ராமசாமியை பெரியார் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த பெண்கள், பார்ப்பன பெண்கள் வந்து அவரை
ஒரு வில்லன். அது ஒரு அறியாமைக்காக தானே, அது அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவும் படித்தது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து அண்ணாமலையை புகழும் போதே தெரியலையா அவங்க எவ்வளோ பெரிய நாலஜபிள் லேடிஸ்ன்னு சொல்லிட்டு. பாவம் அறியாமையில் தான் இருக்கிறார்கள். அவங்களுக்கும் கொஞ்சம் அறிவை கொடுற ஆண்டவான்னு சொல்லி வேண்டிக்க வேண்டியது தான். ஓகே, இப்போ இந்த விவகாரத்தில் ஒரு இசை கலைஞராக உங்களுடைய பார்வை என்ன? இப்போ திராவிடர் கழகம் மற்றவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறீங்க, இசை கலைஞர்கள் அவங்கள்ட்ட இருந்து பெரிய ஒன்றும் எதிர்ப்பு வரமாட்டேங்குது சக கலைஞர்கள்ட்ட? ஏன்னா இவங்க வெளிப்படையாக பேச முடியுது. எனக்கு இதே ரஞ்சனியும் காயத்ரியும் அகில இந்திய அளவில் எனக்கு மோடிஜியை பிடிக்கும், தமிழ்நாடுன்னா எனக்கு அண்ணாமலைஜியை பிடிக்கும் அப்படின்னு இவர்களுக்கு பிடித்த தலைவர்களை இவங்க வந்து வெளியே சொல்லி புகழ்ந்து பேச முடியுது. ஆனால் டிஎம் கிருஷ்ணா தந்தை பெரியாரை சொல்லி புகழ்ந்து பேச முடியலையே, இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனாக்கில் அந்த சேம் ஒரு காலிபரை வச்சு தான் புரிஞ்சுக்கணும். சக இசைக்கலைஞர்கள் சக இசைக்கலைஞர்கள் இப்போ மட்டுமே இப்போ மட்டுமே ஏன் கலாச்சேத்திரால இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பாலியல் சுரண்டல் நடந்தது. அந்த சுரண்டல்ன சமயத்தில் கூட எந்த ஒரு நாட்டிய கலைஞர்களும் வெளில வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை. நிறைய இசைக்கலைஞர்கள் மேலேயே வந்து பாலியல் சுரண்டல்கள் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. அதுக்காக ஒரு இசைக்கலைஞர்களோ ஒரு நாட்டிய கலைஞர்களோ வந்து ஒரு பெரிய, அதாவது இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கில் நம்ம சொன்னால் எடுபடுமா, நம்ம வந்து வெளில வந்து சொன்னால் எடுபடுமா அப்படிங்கிறது அப்படிலாம் கிடையாது. யார் சொன்னாலும் எடுபடும். எப்போ நியாயம் இருக்கோ எங்கு அறம் இருக்கிறதோ அதுக்கு நீங்கள் வந்து உறுதுணையாக இருக்கணும். இதில் அறம்ன்றது எப்படி ஆயிடுது அப்படின்னாக்கல பிராமண அறம் நான் பிராமின்ஸ் அறம்னு சொல்லி ஆயிருப்பது அது கூட போலரைஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு வந்து ரஞ்சனி காயத்ரி போன்ற ஒரு அந்த வன்முறைக்கு துணை போனவர்கள் எப்படி அண்ணாமலையை வந்து புகழ முடியுதோ அதுவே ஒரு கேடுகட்டத்தனம். அதாவது முதல்ல மியூசிக் அகாடமிஸ் வந்து ஒரு லெட்டர் வந்து எழுதியிருக்கும்போது உங்களுடைய இதில் வந்து நீங்கள் மறுக்கிறதுல இந்த இவ்வளோ பெரிய பாலிடிக்ஸ் பண்ணுறதுல நிச்சயமாக ஒரு உள்ள இடம் ஒன்று இருக்குது, உள்ள கிடங்கு ஒன்று இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இது நிஜமாகவே ஒரு உள்ள கிடங்கு உள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் ரஞ்சனி காயத்ரி என்னைக்காவது இதுக்காக மன்னிப்பு கேட்டே தீர வேண்டும். ஓகே, ஆனால் இது கரெக்டு நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு மோடி அண்ணாமலையின் குரல். டிஎம் கிருஷ்ணா சனாதனத்திற்கு எதிராக பெரியாரை போல்கிறார் அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த கொரோனாவுக்கு முன்னாடி 2020 இன்று இருக்கின்ற முதலமைச்சர் அப்பொழுது எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போது ஒரு மூணு பேர் வந்து ஸ்டேஜில் வந்து ஹானர் பண்ணாங்க. ஒரு நாட்டிய செல்வம், இசைச்செல்வம், இயற் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருக்கு ஹானர் பண்ணாங்க. ஒன்று வந்து நான் நாட்டிய செல்வம் வாங்கினேன், ரெண்டாவது வந்து இசைச்செல்வம் சொல்லி வாங்கினது டிஎம் கிருஷ்ணா, மூணாவது வந்து சுகி சிவம். இதில் நான் என்னையும் சுகி சிவத்தையும் முதல்லையே போட்டு சங்கிகளுடைய சில பல டாக்டிக்ஸ்ன்றதுனால ரெண்டு பேரையும் போட்டு அடி அடி நடிச்சிட்டாங்க. நாங்கள் அதுலேருந்து மீண்டும் வந்து நின்றுருக்குறோம், மீண்டும் வந்து நின்றுருக்குறோம். இதில் இப்போது சமீபத்தில் அடிபட்டு இருக்கிறவர் டிஎம் கிருஷ்ணா மட்டும்தான். ஆனால் டிஎம் கிருஷ்ணாவுக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கிறேன், டோன்ட் வரி கிருஷ்ணா, நம்ம இருக்கிறோம், நம்ம காலம்தான் இது. இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜுஜூபிகள், இந்த மாதிரி காலான்கள் முளைக்கும் நாளை இறந்துவிடும். ஆனால் நம்மை போன்ற கலைஞர்கள் சாகாவரம் பெற்றவர்கள், நீங்கள் கவலையப்படாதீங்க, நிச்சயமாக நாம் வெல்வோம். ஓகே, இவ்வளவு நேரம் எங்களுடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி இந்த விவகாரம் குறித்து பேசியதற்கு ரொம்ப நன்றி. நன்றி.